ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. தற்போதுள்ள கொரோனா காலகட்டத்தில் அன்றாடம் வீட்டிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை தினசரி கடைக்கு சென்று வாங்க முடியாத சூழ்நிலை நிலவுதுங்க. இதனால மக்கள் வாரத்திற்கு ஒரு முறை உணவுப் பொருட்களை வாங்கி அவற்றை ஃப்ரிட்ஜில் சேமித்து வச்சிடுறாங்க. இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் எவ்வளவு நாட்கள் உணவுப் பொருட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நம்மில் பலருக்கும் தெரியாதுங்க. பொதுவாக ஃப்ரிட்ஜில் 34 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 40 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இடைப்பட்ட அளவில் வெப்பநிலை இருக்குமாறு பராமரிக்க வேண்டியது அவசியங்க. இதனால உணவுப் பொருட்கள் நீண்ட காலம் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தப்படும் வகையில் இருக்கும். சரி, ஒவ்வொரு உணவுப் பொருளும் ஃப்ரிட்ஜில் எவ்வளவு நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. பீன்ஸ், இதை நன்கு கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து 3 அல்லது 5 நாட்களுக்குள் பயன்படுத்தணுங்க. கத்தரிக்காய், இதை வெளியிலையும் வைக்கலாம், இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வைப்பதாக இருந்தால் பிளாஸ்டிக் பையில் போட்டு 3 அல்லது 4 நாட்களுக்குள் பயன்படுத்தணுங்க. தக்காளி, தக்காளி பழத்தை வெளியில் ஃப்ரிட்ஜ் போன்ற 2 இடத்திலும் வைக்கலாங்க, ஆனால் தக்காளி பழத்தை 1 வாரத்திற்குள் பயன்படுத்தணுங்க. கேரட்டை நன்கு கழுவி தலைப்பாகத்தை நீக்கிவிட்டு பிளாஸ்டிக் பையில் போட்டு ஃப்ரிட்ஜில் 2 வாரம் வச்சிருக்கலாங்க. பீட்ரூட்டையும் 2 வாரம் வச்சிருக்கலாம். காலிஃப்ளவர், முள்ளங்கி போன்ற காய்கறிகளை 2 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாம். வெண்டைக்காயை 5 முதல் 7 நாட்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாங்க. உருளைக்கிழங்கை எக்காரணம் கொண்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, முக்கியமாக வெளியில் காற்றோட்டமான இடத்துல தான் வைக்கணும். உருளைக்கிழங்கை 2 மாதம் வரை பயன்படுத்தலாங்க. வெங்காயத்தை வெளியில் காற்றோட்டமான இடத்தில் 1 மாதம் வரை வைக்கலாம். குடமிளகாயை நன்கு கழுவி உலர்த்திய பிறகு பிளாஸ்டிக் பையில் போட்டு ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வைக்கலாங்க. கீரை வகைகளை பிளாஸ்டிக் பையில் 3 அல்லது 5 நாட்கள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். முட்டைக்கோஸை பிளாஸ்டிக் பையில் போட்டு 2 வாரங்கள் வைக்கலாம். ப்ரோக்கோலி, மஷ்ரூம் போன்ற காய்கறிகளை அதிகபட்சம் 2 அல்லது 3 நாட்கள் வச்சிருக்கலாம். பூசணிக்காய், வெள்ளரிக்காய் போன்ற காய்களை 1 வாரம் வச்சிருக்கலாங்க. திராட்சை, பேரிக்காய், பிளம்ஸ் போன்ற பல வகைகளை 3 அல்லது 5 நாட்கள் வச்சிருக்கலாம். அன்னாச்சி பழத்தை முழுசாக 1 வாரம் வச்சிருக்கலாங்க. வெட்டிய துண்டுகளாக இருந்தால் 2 நாட்கள் வச்சிருக்கலாம். ஆப்பிள் பழங்களை 1 மாதம் வச்சிருக்கலாம். முட்டையை ஃப்ரிட்ஜில் 3 அல்லது 5 வாரங்கள் வைத்து பயன்படுத்தலாங்க. வேக வைத்த முட்டையை 1 நாட்களுக்குள் பயன்படுத்தணுங்க. முட்டை வெள்ளைக்கரு அல்லது மஞ்சள் கருவை ஃப்ரிட்ஜில் 2 அல்லது 3 நாட்களுக்குள் பயன்படுத்திடணும். ஃப்ரெஷ் சிக்கன் தோல் நீக்காததாக இருந்தது அப்படின்னா 1 நாட்கள் வச்சிருக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான மட்டன் அல்லது பீஃப் போன்றவைகளை 1 அல்லது 3 நாட்கள் வரைக்கும் வச்சிருக்கலாம். மீன் போன்ற இறைச்சிகளை 1 அல்லது 2 நாட்கள் வச்சிருக்கலாம். இறால், நண்டு போன்ற பொருட்களை ஃப்ரிட்ஜில் 2 நாட்கள் வச்சிருக்கலாம். சமைத்த இறைச்சியாக இருந்தால் 4 நாட்களுக்குள் பயன்படுத்திடணுங்க. வறுத்த இறைச்சி மற்றும் கிரேவியை 2 நாட்களுக்குள் பயன்படுத்திடணும். சமைத்த மீனாக இருந்தால் 2 நாட்களுக்குள் பயன்படுத்திடணுங்க. ஓட்டுடன் கூடிய நண்டு 2 நாட்களுக்குள் வச்சிருக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இறால் சமைக்காததாக இருந்தது அப்படின்னா 1 நாள் வச்சிருக்கலாங்க. பால் அல்லது ஆடை நீக்கப்பட்ட பால் அதன் அட்டையில் குறிப்பிட்டுள்ள விற்பனை தேதியிலிருந்து 10 அல்லது 14 நாட்கள் கூட வச்சிருக்கலாம். மோர் அப்படின்னா 2 வாரம் வச்சிருக்கலாங்க. தயிர் அப்படின்னா 7 முதல் 10 நாட்கள் வரை வச்சிருக்கலாம். காய்கறிகள் மற்றும் பழங்கள் உட்பட உணவுப் பொருட்களை குறிப்பிட்ட காலத்தில் சரியான முறையில் பாதுகாத்து வைப்பதன் மூலம் விரைவில் கெட்டு போகாமல் பாதுகாக்கலாங்க. இதனால நம்மளோட பணம் வீணாவதும் தவிர்க்கப்படும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.